பத்து ரூபாயில் அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட். பல பல செலவைக்கு அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட். வணக்கம். விகடன் வாசகர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் பேஸ்கெட் பால் பிளேயர். என்னுடைய பெயர் புருஷோத்தமன். நான் இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு மாஸ்டர்ஸ் கேம் இட்டாலியில் நடந்தது. அதில் 98 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் இந்தியா சார்பில் பாஸ்கெட் பால், வாலிபால், அத்லெட்டிக்ஸ், ஹாக்கி போயிருந்தோம். அதில் பேஸ்கெட் பாலில் கோல்டு மெடல் அடித்தோம். அந்த பேஸ்கெட் பாலுக்கு நான் கேப்டனாக இருந்திருக்கேன். ஆஃப்டர் லாங் டைம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கோல்டு மெடல் அடிக்கிறது கனவையும் தாண்டியது. அது எங்களுக்கு கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷம். இத்தாலியில் 98 நாடுகள் பங்கேற்ற உலக மாஸ்டர்ஸ் கூடைப்பந்தில் இந்திய அணியை வழிநடத்தி சென்று தங்கம் வென்று வந்திருக்கிறார் புருஷோத்தமன். அடுத்தடுத்து தமிழகத்தின் 2021 ஆண்டுக்கான சிறந்த விளையாட்டு வீரராக தேர்வு செய்யப்பட்டது. பெருமை மிக்க ஐகானிக் ஸ்டார் விருது வாங்கியது என புருஷோத்தமனை வாழ்த்தவும் பாராட்டவும் ஏராளம் இருக்கிறது. புருஷோத்தமனை நேரில் அழைத்து 39 எம்பிக்கள் முன்னிலையில் பாராட்டி கௌரவித்து மகிழ்ந்திருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின். கூடைப்பந்தாட்டம் உலகெங்கும் 200 நாடுகளில் விளையாடப்படுகிறது. உக்கிரமான இந்த விளையாட்டின் இந்தியாவின் பெருமித முகமாக இருக்கிற புருஷோத்தமனின் கதை மற்ற விளையாட்டு வீரர்களிடமிருந்து வேறுபட்டது. வனத்துறை அதிகாரியான தந்தை விளையாட்டெல்லாம் வீணென்று கருதக்கூடியவர். பள்ளி, டியூஷன், படிப்பு, இதுதான் உலகம். புருஷோத்தமன் எந்த விதமான பயிற்சியும் இல்லாமலே தமிழக கூடைப்பந்து அணி வரைக்கும் வந்தவர். கோச்சே இல்லாமல் எந்த கோச்சுக்கிட்டேயும் நான் கோச்சிங் எடுக்காமல் தமிழ்நாடு ஸ்டேட் கேப்டன் பண்ணேன். அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே யாரும் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இவங்க இந்த சீனியர்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. நான் வந்து போயிட்டு அந்த ஃபென்ஸ் இருக்கும் முள்ளுவெளி, அதுக்கு வெளியே இருந்து அந்த முள்ளுவெளி வழியாக அவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு மிட்டே, அதாவது சென்னையில் மதியானம் 12 to 2 எப்படி வெயில் இருக்கும்னு தெரியும் உங்களுக்கெல்லாம். அந்த டைமில் வந்து நானாக தனியாக அந்த கோர்ட்டில் வந்து நான் தனியாக தான் இருப்பேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது யாருக்குமே தெரியாது. அந்த வெயிலில் நான் அவங்க என்னென்ன நான் முந்தன நாள் பார்த்தனோ அந்த சீனியர்ஸ் பிளேயர்ஸ்கிட்ட அதெல்லாம் நானே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நான் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி எந்த கோச்சும் இல்லாத தமிழ்நாடு ஸ்டேட். அப்போ நான் ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாடு ஸ்டேட் செலக்ட் ஆகும்போது சென்னையிலேருந்து 900 காம்படிட்டர்ஸ் இருந்தாங்க. 900 தமிழ்நாடு காம்படிட்டர்ஸ், அதில் 900 290 பிளேயர்ஸ் வந்து சென்னையிலேருந்து. அவங்கெல்லாம் வந்து 6 இயர்ஸ், 6 வயசுலேருந்து, 2வதுலேருந்து, 2nd, 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தவங்க. ஒரு 10 to 12 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கும் நான் வெறும் 6 மாதம் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் அந்த ஸ்டேட் டீமில் இருந்தேன். அப்போ சென்னையிலேருந்து ஒரே ஒரு ஆள் தான் தமிழ்நாடு ஸ்டேட் ஜூனியருக்கு, நான் ஒருத்தன் தான். 10ஆம் வகுப்பு படிக்கும்போது தமிழக அணியில் இடம் பிடித்த புருஷோத்தமன் 12ஆம் வகுப்பு படிக்கும்போதே கேப்டனாகி அணியை வழிநடத்தும் இடத்துக்கு வந்துவிட்டான். கல்லூரியில் படிக்கும்போதே பணி வாய்ப்புகள் குவிய ரயில்வேயில் இணைந்து அந்த அணிக்காக விளையாடத் தொடங்கினார் புருஷோத்தமன். இந்திய ரயில்வே அணியை வழிநடத்தி 3 தேசிய வெற்றிகளையும், தமிழ்நாடு அணியை வழிநடத்தி 2 தேசிய வெற்றிகளையும் பெற்று வந்த புருஷோத்தமன் ஃபெடரேஷன் கோப்பையையும் வாங்கி தந்து தமிழகத்துக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். வெகு விரைவிலேயே இந்தியாவுக்கான 24 பேர் கொண்ட கூடைப்பந்து அணிக்கு தேர்வானார் புருஷோத்தமன். அங்கு விளையாட்டு அரசியல் அவர் வாழ்க்கையோடு விளையாடியது. அப்போ சீனியர் இந்தியன் டீமில் செலக்ட் ஆயிருந்தேன். செலக்ட் பண்ண போகிறாங்க ஃபைனல் லிஸ்ட்டு. அப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சில பிளேயர் வந்து அப்நார்மல், அது ஸ்டாண்டர்டே கிடையாது. ஒரு ஸ்டேட் டீமுக்கு கூட ஸ்டாண்டர்ட் கிடையாது. அவங்கெல்லாம் இந்தியன் டீமுக்கு வர்றாங்க. அது வந்து அந்த அப்போ இருந்த செக்ரட்டரி பிரசிடெண்ட்டோட ப்ரெஷரில் வராங்கன்னு சொல்கிறவுன்னே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கெல்லாம் ரியலி தே வில் ஃபீல். அது மாதிரி என்னோடய ஃபீலிங்கை வந்து அன்றைக்கி ஈவினிங் டின்னரில் கொட்டிட்டேன். நாங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், இவன் எல்லாம் இது மாதிரி ரெக்கமெண்டேஷனில் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த செலெக்ஷன் கமிட்டிக்கு வேறு மாதிரி மெசேஜ் கொடுத்துட்டாங்க. அவன் வந்து நான் ரொம்ப வல்கராக ஏதோ செலெக்ஷன் கமிட்டியை திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நெக்ஸ்ட் டே அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தா அந்த சீனியர் இந்தியன் டீமில் 1st 3ல நான் இருந்திருக்கணும். ஒரு 2 நாள் விளையாட விடுவாங்க எங்களை, காத்தாலையும் சாயந்தரமும் விளையாட விடுவாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சு எடுப்பாங்க அவங்க. அந்த பர்ஃபார்மன்ஸில் லாஸ்ட்டு ஃபைனல் அந்த செலெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பர்ஃபார்மன்ஸில் 10 மினிட்ஸ் விளையாட விட்டாங்க. அந்த 10 மினிட்ஸில் 8 பாயிண்ட்ஸ், இப்போ இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது, 8 பாஸ்கெட் ஸ்கோர்.
அந்த 10 நிமிஷத்தில் 8 பேஸ்கெட் போட்டால் ஒரே ஆள் நான் தான். மற்றவங்கள்லாம் 2-3 தான் போடுவாங்க. பீயிங் அ ஃபார்வர்ட் 8 பேஸ்கெட் போட்டேன். அதனால் என்ன எந்த விதத்துலேயும் அவங்க வொமிட் பண்ணியிருக்கவே முடியாது. அது மாதிரியான ஸ்ட்ராங் பொசிஷனில் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போதே என்ன இது மாதிரி பண்ணிட்டோன்னே ஐம் ஜஸ்ட் ஃபெட்அப் ஆகிட்டேன். நான் 12 மெம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கன்ற 12 இல்லை, சப்ஸ்டியூட்ஸ் 4 பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க, 16 அதுலேயும் நான் இல்லை. தேர்வு போட்டிகளில் எவருமே தொடாத இலக்குகளை எட்டி தேசிய போட்டியில் விளையாடும் வாய்ப்புக்காக காத்திருந்த புருஷோத்தமனுக்கு வந்து சேர்ந்தது ஒழுங்கு நடவடிக்கை நோட்டீஸ். செலக்ஷன் கமிட்டியை பற்றி தவறாக பேசியதால் அவர் தேர்வு பட்டியலுக்குள் வரவில்லை என்று விளக்கம் சொல்லப்பட்டது. வெறுத்து போன புருஷோத்தமனை துபாய் தேசம் அரவணைத்துக் கொண்டது. அந்த நாட்டின் எமிரேட்ஸ் கிளப்பில் இணைந்து விளையாடத் தொடங்கினார் புருஷோத்தமன். அதுக்கப்புறம் தான் உடனே நான் சரி அப்ராட் போய் விளையாடலாம். என்னோடய கோச் இந்தியன் கோச், அப்போ வந்து அமெரிக்கன் கோச் இருந்தார். அவருக்கும் இந்த பாலிட்டிக்ஸ் அவ்வளோ பிடிக்கல, ஃபெடரேஷன் இந்த அசோசியேஷன்லாம். அவர் இண்டிபெண்ட்டாக செயல்பட உள்ள அவருக்கும் ஊருக்கு போயிட்டார். அவர் போயிட்டு துபாயில் ஒரு கிளப்பு எமிரேட்ஸ் கிளப்னு சொல்லிட்டு துபாய் கிளப்புக்கு கோச்சாக போயிருந்தார். அப்போ அவர் அங்கே என்ன கூப்பிட்டார், நீ எங்கே இருக்க, ஒய் டோன்ட் யூ கம் அண்ட் ஜாயின் சொல்லிட்டு. அப்போ நான் அங்கே போய் அவங்களுக்கு விளையாடினேன். அப்போ என்னோடய டீமில் வந்து 6 அமெரிக்கன்ஸ், நான் ஒரே ஆள் தான் இந்தியன். புருஷோத்தமனின் மனைவி சசிகலாவும் கூடைப்பந்து வீராங்கனையாக பயணம் இனிமையானது. திருமணத்துக்கு பிறகு அரசியலில் மூழ்கி கிடக்கும் இந்திய விளையாட்டுத் துறையில் அவலங்களை களைந்து இளம் வீரர்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும் என்ற இலக்கில் 2 பேரும் களமிறங்கினார்கள். எளிய குடும்பத்து பிள்ளைகளை தேர்வு செய்து பயிற்சி அளிக்க தொடங்கினார்கள். புருஷோத்தமன் 30 வயதுக்கு மேலிருக்கும் முதல்நிலை வீரர்கள் விளையாடும் மாஸ்டர்ஸ் கூடைப்பந்து அணியின் கேப்டனாக 2வது சுற்றை தொடங்கினார். 2019 டிசம்பரில் நடந்த உலக மாஸ்டர்ஸ் கேமில் ஹங்கேரியை வீழ்த்தி தங்கம் வென்று திரும்பியது இந்திய அணி. இதுவரை இந்திய அணி எட்டாத உயரம் இது. 2022 ஜப்பானில் நடக்க உள்ள மாஸ்டர்ஸ் போட்டிக்கு தயாராகி வருகிறது புருஷோத் தலைமையிலான டீம். புருஷோத் இளம் வீரர்களை ஊக்குவிக்க நிறைய திட்டங்கள் வைத்திருக்கிறார். இந்தியாவில் உள்ள மூத்த ஒலிம்பியன்கள், உலக போட்டிகளில் பங்கேற்ற வீரர்கள் இணைந்து கேலோ மாஸ்டர்ஸ் அசோசியேஷன் என்ற அமைப்பை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த அமைப்பில் 5000க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள். தமிழகம் விளையாட்டு வீரர்களை கையாள்வது பற்றி நிறைய புகார்கள் இருக்கிறது புருஷோத்தமனிடம். ஆடம் சிங்க்ளர் என்றொரு வீரர், தடகளத்தில் தமிழகத்தின் முகமாக வளர்ந்த அவரை முடக்கி போட்டது அசோசியேஷன் அரசியல். தேசிய அணிக்கான தேர்வில் புறக்கணிக்கப்பட வெறுத்து போன ஆடம் தடகளமே வேண்டாம் என்று ஹாக்கிக்கு போனார். ஹாக்கியில் பெரும் இலக்குகளை எட்டினார். தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக்கு போன கடைசி ஹாக்கி வீரர் அவர்தான். அர்ஜுனா விருதுக்காக விண்ணப்பம் அனுப்பிவிட்டு பரிந்துரைக்குமாறு கேட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கு அலைந்து ஓய்ந்து விட்டார் ஆடம். 18 ஆண்டுகள் இந்தியாவுக்காக விளையாடிய கூடைப்பந்து வீராங்கனை அனிதாவுக்கு கடந்த ஜனவரி மாதம் பத்மஸ்ரீ விருது வழங்கியது இந்திய அரசு. 9 ஆசிய போட்டிகளில் விளையாடிய அனிதா 6 ஆண்டுகள் கேப்டனாக இருந்து அணியை வழிநடத்தியிருக்கிறார். கூடைப்பந்து விளையாட்டு வரலாற்றில் அவர் எட்டிய உயரத்தை வேறெவரும் எட்டிப்பிடிப்பது சிரமம். பத்மஸ்ரீ விருது பெற்றதற்காக டெல்லி, பெங்களூர், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் எல்லாம் பாராட்டு விழாக்கள் நடத்தி பெருமிதம் கொள்கின்றன விளையாட்டு அமைப்புகள். தமிழ்நாடு விளையாட்டு ஆணையமோ தமிழக ஒலிம்பிக் சங்கமோ ஒரு வாட்ஸ்அப் வாழ்த்து கூட அனுப்பவில்லை. மிகவும் ஆதங்கத்தோடும் வருத்தத்தோடும் விளையாட்டு அமைப்புகளின் மெத்தனத்தை சுட்டிக்காட்டுகிறார் புருஷோத்தமன். இப்போ அனிதாவெல்லாம் பத்மஸ்ரீ தான், பேஸ்கெட் பாலில் ஒரு பத்மஸ்ரீ, அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து வாங்கினா ரெக்கார்டு. எல்லாருமே திரும்பி பார்க்குற அளவுக்கு வச்சுட்டாங்க எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனும். ஆனால் நம்ம அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஒரு அங்கீகாரம் இன்னும் கொஞ்சம் நம்ம கொடுக்கணும். இப்போ அனிதா பால்துரை, இதே அனிதா பத்மஸ்ரீ வந்து வேறு ஸ்டேட்டில் எடுத்துருந்தாங்கன்னா அவங்கள பற்றி த்ரூஅவுட் வேர்ல்டு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இடத்துல பத்மஸ்ரீ வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து 5 ஸ்டேட்டில் ஃபெலிசிட்டேஷன் பண்ணிட்டாங்க. இன்னும் நம்ம ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நம்ம இங்கே வந்து ஒன்றும் பண்ணல. அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்மேன், இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ்மேன், எந்த இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ்மேன் ஒலிம்பிக் போயிருக்கவங்க, இப்போ வந்து ஒலிம்பிக்குக்கு அர்ஜுனா அவார்டுக்கு 6-7 பேர் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் இவங்க எத்தனை பேருக்கு அனுப்பினாங்க, ஒரு அக்னாலஜ்மெண்ட், ஒரு ஒலிம்பியன் இட் செல்ஃப், ஒலிம்பியன் ஃபைனல், ஹாக்கி ஒலிம்பியன் ஃபைனல்ஸில் கோல் அடித்த ஆள், அவரோட ரெப்ரசன்டேஷனுக்கு ஒரு ரிப்ளையே இல்லை அர்ஜுனா அவார்டுக்கு. ஒரு ஒலிம்பியனுக்கே இந்த நிலைமைனா மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்?
எந்த டீம் எங்கே போகுது, எங்கள் டீம் எங்கே வருது, என்ன பொசிஷன், யார் என்ன பிளேயர்னு யாருக்குமே தெரியல. ஒலிம்பியன் நேராக போகிறான். ஒலிம்பியன்னா ஒலிம்பியன் ஒரு ஹாக்கியில் நம்ம தமிழ்நாடு இந்தியாவோட கேமே ஹாக்கி. அந்த ஹாக்கி பிளேயருக்கு ஒலிம்பியன் உள்ளே போகிறான், அவன் யாருன்னே தெரியாமல் அளவுக்கு ஹாக்கி எஸ்டிஏடியே இருக்கிறாங்க. இப்போ ஆல் ஆஃப் நம்ம பத்மஸ்ரீயே எடுத்துக்கோங்க. பத்மஸ்ரீ அனிதா 7 இயர்ஸ் ஆஃப் ஷியா ஸ்டைம், 7 வருஷமாக அர்ஜுனா அவார்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. விளையாட்டு என்பது தேசத்தின் கௌரவம். விளையாட்டு வீரர்கள் தேசத்தின் தூதுவர்கள். 130 கோடி மக்கள் வசிக்கும் இந்தியாவிற்கு, இளைஞர்களே அதிகம் வசிக்கும் ஒரு தேசத்திற்கு ஒலிம்பிக் பதக்கங்கள் இன்னும் கனவாகவே இருக்கின்றன. காரணம், விளையாட்டை ஆக்கிரமித்திருக்கும் அரசியல். விருப்பு வெறுப்பில்லாமல் திறமைசாலிகளை அடையாளம் கண்டு வளர்த்தெடுத்து களத்துக்கு அனுப்ப வேண்டியது அரசின் பொறுப்பு. புருஷோத்தமன் போன்ற மூத்த வீரர்களின் கோரிக்கை அதுதான். இப்பொழுது 10 ரூபாயில் அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட். பல பல செலவைக்கு அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட், ஜஸ்ட் 10 ரூபாய்.